சக்ஸஸ் கிடைக்கும். இது ஒரு சர்ரியல் மொமெண்டாக இருக்குது எனக்கு. நிஜமாக நான் பண்ண படங்களே முதல் படம் சக்ஸஸ்க்கு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். தேங்க்யூண்ணா, படத்துக்கும் சரி இப்போவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன், கீ நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கை தட்டுற மாட்டுறாங்க, ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன், போய் புலம்புவேன், நான் கேட்டிருக்கேன், போய் புலம்புவேன் எல்லாவற்றையும். அவர் சொல்லுவா வரும் டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் உங்களோட ஜேர்னி வேறு, அதில் இந்த படத்தோட டைலாக் வரும், நீ யாரும் ஆட்டத்து கீழே முதன்னு ஒரு டைலாக் வரும், கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. சக்ஸஸ் பீட், இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு. நிஜமாகவே நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடித்தாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு, இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சிதண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பராக ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. ஒரு நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று ஒன்று நான் நம்புனது என்னென்னா, இந்த கதை இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்குண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில், அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினார். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31st நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாயெல்லாம் கொளறதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே, எல்லாரும் சமம் தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம் தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி, படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நானும் சாந்திரம் வேற வேற இல்லை. ஸோ சாந்திரம் சொன்ன நன்றி எல்லாருக்கும், நானும் சொன்ன நன்றி புரிஞ்சுது. சில பேர்த்த நான் இப்போ நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை, ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது. அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறையா வைக்கிறேன். அவங்க ஒரு ஒரு தாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா, ஏன்னா
அவர் சொல்றது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லா இருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்க எழுதின டைலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவலுக்கு வந்து அந்த நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறதான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனும் பிருத்வி கிட்டலாம் நான் ஃபஸ்ட்டேலேருந்து சொல்லிட்டேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டைலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ள வந்தேன், அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமானு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்றதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல்னா அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லோரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இதுப்பா ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, டிசி ஆண்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தியேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம் பார்ப்போன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிறது ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா, அவர் வந்து அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும்னு என்னோட ஆசை. ரஞ்சித்தனா பற்றி நிறையா பேசிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நான் ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்ன, நான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சித்தனா வந்து அவரோட ஒரு ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு 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 புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார். அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன் நிறைய பேர் அதை பேச மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித்தனா. ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ், அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், இதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரெக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன், இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன். அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது, அதில் பெரிய பங்கு ஜெயிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது இந்த படம் ஸ்கிரிப்டு படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை விட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடிருக்கு, ஓடாமல் வந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், பட் மொதல் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி, நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகனா சாந்தனும் சரி, பிருத்வியும் சரி, நானும் சரி, ஒரு நடிகனா நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா சுகர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசித்து என்னை நான் நடிப்பனை நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட விக்ட்ரி வந்து என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட விக்ட்ரிக்கு தான். ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும், அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி 20s வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு. என்னை திருப்பி அந்த மாதிரி ஆகணும், ஒரு ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்,
நீங்க என்ன முடியாதுன்னு சொல்றது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டர்ல இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொரு முக்கியமான பர்சனை ரொம்ப மனமார நன்றி சொல்லி திருப்பி நிறைய அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறது சக்தினா. இது வந்து எங்களோட ஹேட்ரிக் ஓமை கடலு போர் தொழில் ப்ளூ ஸ்டார் மூணுமே நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். சாரி, ஏற்கனவே நான் சொல்ல விடுபட்ட ஒரு விஷயம், ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி தான், இது வரைக்கும் மூணு படம் அசோக் செல்வன் அவர்களோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். மூன்றுமே மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஓமை கடவுளே, அதுக்கடுத்தது போர்த்துழி, அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு. அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார், இது காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு கல்ட் மூவியாக வந்து நிற்குது. இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை நான் வந்து தியேட்டர் போடும் பொழுது எனக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு, இதை மிகச்சரியாக போட்டாகணும், நிறைய ஏரியாக்களில் இந்த படம் வந்து போய் ப்ளே ஆகணுங்கிறது வந்து எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணி பண்ணோம்னா, பாயிண்ட் அவுட் பண்ணி இந்தந்த ஏரியா இந்த ஊர் இது இதில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், இங்கே நம்ம வந்து தியேட்டர் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தியேட்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி தியேட்டர் எடுக்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் பெருசாக உதவுச்சு, இவரோட கன்சிஸ்டன்சி. போர்த்தொழில், அதுக்கு அடுத்த படம், ப்ளஸ் ப்ளூ ஸ்டார், இது எல்லாமே சமீபத்தில் திரையரங்கத்தார்களால் ஒரு ப்ளூ ஸ்டார் மாதிரியான எக்ஸ்பெக்டட் மூவி, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நான் அதை தியேட்டர் கேட்குறேன். சேம் டைமில் அசோக் செல்வனோட எல்லா படங்களும், சமீபத்தில் வந்த படங்கள் பூராவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, மக்களால் பெரிதும் விரும்பப்படுது அப்படிங்கிறது வந்து திரையரங்கத்தாரால் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அது தியேட்டர் நிறையா தியேட்டர் எடுக்கிறதுக்கு அது மிக சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. சாரி இடையில ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. என்ன சொல்லிட்டு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் வந்துட்டு இருந்து. எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்று நான் சொல்ல விடுறது வந்து கீர்த்தி, தேங்க்யூண்ணா, படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன், கீ நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கைத்தட்ட மாட்டுறாங்க, ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கைத்தட்டுவாங்க அப்படின்னு நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன், போய் புலம்புவேன். ஆக்சுவலாக கேட்டிருக்கேன் இல்லை, போய் புலம்புவேன் எல்லா வாட்டியும். அவள் சொல்லுவாள், வரும் அந்த டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத உன்னோட ஜேர்னி வேறு, அதில் இந்த படத்தோட டைலாக் வரும், நீ யார ஆட்டத்துக்கு கீழே அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட, அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்றைக்கி அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கைத்தட்டினாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. சோனு அண்ட் பிருத்வி, இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்கள் வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாங்கள் பாண்டிராஜ் சார், பாகிராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கள் அப்பா இல்லை எங்கள் ஃபேமிலிருந்து பேசுகிறது தோடுது. என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது, அப்போது வந்து எங்கள் விவசாயம் குடும்பம் ரெண்டு தாத்தாவும், அப்போது வந்து இந்த தெகிடி வரல, தெகிடி ஷூட் ஆரம்பிக்கிறன்னைக்கு இறந்துட்டார். அவருக்கு வந்து ஜேம்ஸ் பாண்டா ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ஜேம்ஸ் பாண்டு பேர் கூட வாயில் வருது, சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும் டவுன் வரைக்கும் போய் தியேட்டரில் பார்த்துட்டு வருவார். கரெக்டாக அது என்னமோ பிளெஸிங்காக என்னன்னு தெரில, ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்ணுறேன், தமிழில் அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை, நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்ணுறேன். அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது, சிவாஜி கணேசன் பேரனும் நடிக்க, முத்துராமன் பேரனும் நடிக்க, என் பேரனும் நடிக்க அப்படின்னு. ஸோ ஏதோ எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மெயினாக, என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா
ஒரு அக்ரெசிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் இல்லை. வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன். இந்த படமும் பேசியிருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யாரையாவது மறந்துட்டுனா மன்னிச்சிருங்க. இது இந்த டீமு நீலம் ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்கிறோம். அது ஒரு ஆலமரம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது உண்மை. என்னோட எனக்கு பிடிச்ச, எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த கிரவுண்டில் எல்லாரும் விளாடணும். ரஞ்சித்தும் சரி, ராஜேஷும் சரி, நந்தகோபாலும் சரி, ஆனந்தியும் சரி, எல்லாரும் அந்த கிரவுண்டில் விளாடணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய படங்கள் மூலிமா உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் போய் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு 100% பிடிக்கும். நன்றி எல்லாருக்குமே, நன்றி வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ்.